நம்ம அன்றாட வாழ்க்கையில் பிளாஸ்டிக் அப்படிங்கிற நஞ்சு ஊறி போச்சு. மலிவான விலையில கிடைக்கிறதுனாலயே நம்ம உபயோகப்படுத்துற ஒவ்வொரு பொருளும் பிளாஸ்டிக்காவே தான் இருக்கு. ஆனா இயற்கைக்கு உகந்ததா இருக்கிற மூங்கிலோட நாரை பயன்படுத்தி கூரை வேலி போன்ற பொருட்களை 50 வருடமா செஞ்சுட்டு வராங்க. இப்போ இந்த தொழில் என்ன நிலையில இருக்குங்கிறத பத்தியும் இதுக்காக அவங்க அரசுக்கு வைக்கிற கோரிக்கை என்னங்கிறத பத்தியும் அவங்க சொல்றத இப்ப நம்ம கேட்கலாம். எங்களுக்கு இந்த மாதிரி கூட சுற்றி ஓடைய மூங்கல்னால ரொம்ப கஷ்டமாக இருக்குது. வேலையும் ஜாஸ்தியாக இருக்குது, ஆனால் வியாபாரம் சரியாகிறது இல்லை. சில பேர் வராங்க, சில பேர் இது பண்ணுறாங்க, அதனால் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த கஷ்டத்தை எங்களுக்கு போய் கொடுங்க. வேறு ஏன்னா அதுதான் எங்களுக்கு சந்தோஷம். நீங்கள் செஞ்சு கொடுத்தா எங்களுக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கும். ஏன்னா வேறு தொழில் இல்லை, தொழில் இல்லாமல் இத்தனை 4-5 வருஷமே அங்கே இருக்கிறோம். இப்போ நாங்கள் அங்கே போய் அங்கேருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இங்கே வர வீட்டு வேலைக்கும் போக முடியாது, ஒரு ஸ்கூல் வேலைக்கும் போகாமல் எல்லாம் உட்காந்துருக்குறோம். அதனால் எங்களுக்கு ஏதோ ஒரு உதவி செஞ்சு கொடுங்க. இந்த மாதிரி ஹோட்டல் வேலைக்கு போகிறேன், ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஒரு வேலை செய்ய முடியாது, என்னால் இது ஒன்றும் பண்ண முடியும். வீட்டில் தான் இருக்கேன். எனக்கு ஒரு வேலை செய்து இது பண்ணி கொடுங்க. என்ன எனக்கு ஏதோ தொழில் எனக்கு செய்து செஞ்சு கொடுங்க. அப்படி எனக்கு உதவி ஒன்று செஞ்சு கொடுங்க. அது எங்களுக்கு ஒரு நன்மையாக இருக்குது. அப்படி எங்கள் சந்தோஷம் ஏதோ சந்தோஷம் கிடைக்கும். அப்படின்னு நாங்கள் வீட்டு வேலைக்கெல்லாம் போனோம். இப்போ கொரோனா வந்ததுலேருந்து வேலைக்கெல்லாம் எதுவும் எடுக்கிறது இல்லை. போனால் திருப்பி அனுப்பிடுறாங்க. வீட்டில் நாங்கள் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறோம். அந்த கஷ்டத்தை போக்கணுன்னா நீங்கள் ஏதாவது எங்களுக்கு ஒரு நல்ல நன்மையாக ஏதாவது செஞ்சு கொடுத்தீங்களா? எங்களுக்கு ஏதாவது ஒரு வேலையோ வேற ஏதாவது செஞ்சு கொடுத்தாக்கா நாங்கள் சந்தோஷப்படுவோம். எங்கள் பிள்ளை குட்டிங்களுக்கெல்லாம் நாங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் கொஞ்சம் செய்வோம். அதனால் எங்களை உங்களுக்கு சேர்ந்தவங்களாக நினச்சி எங்களுக்கு ஒரு நல்லது செய்யுங்க. செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷம். 100 கணக்கான பேர் இங்கே கூட பின்னிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு எந்த உதவியும் இல்லை, அரசாங்கம் இது எடுக்கிறது இல்லை. நீங்கள் கொஞ்சம் உதவி பண்ணுங்க. எனக்கு பேசவே தக்க துக்கமாக தான் இருக்குது. எனக்கு கொரோனாவிலேருந்து நிறைய கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறோம். எங்களுக்கு நீங்கள் தான் கொஞ்சம் உதவி பண்ணணும். 100 கணக்கான பேர் இருக்கிறாங்க கூட பின்னிட்டு கஷ்டத்தில் இருக்கிறாங்க. அதனால் நீங்கள் ஏதோ கொஞ்சம் உதவி பண்ணுங்க. பிள்ளைய குட்டிகள்லாம் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கிறாங்க. எங்களுக்கு நீங்கள் ஒரு உதவி பண்ணாக்கோ ஒரு புண்ணியமாக போகும்.